அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அமமுக கவுன்சிலர் சாலையில் படுத்து உருண்ட அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். அமமுக கவுன்சிலர் கண்ணுக்கணையால் சாலையில் உருண்டு புரண்டதால் போக்குவரத்தானது பாதிக்கப்பட்டிருக்கிறது. அவர் போராட்டத்தில் ஈடுபட்டதை தொடர்ந்து சாலையில் படுத்து உருண்டதால் அங்கு போக்குவரத்தானது பாதிக்கப்பட்டிருக்கிறது. அமமுக கவுன்சிலர் என்பதால் தனது பகுதிகளில் பாதாள சாக்கடை அடைப்புகளை சரி செய்யவில்லை என கூறி சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜ்குமார். ராஜ்குமார் வணக்கம், மேலும் விவரம். வணக்கம். அதாவது 36வது வார்டு பாதாள சாக்கடை பிரச்சனையை தீர்க்க மேயர் சந்திராமன் மறுப்பதாக தெரிவித்து சாலையில் படுத்து உருண்ட கவுன்சிலர் அமமுக கவுன்சிலர் என்பதால் தனது வார்டில் மாநகராட்சி பணிகள் மந்தம் என புகார் கவுன்சிலர் கண்ணுக்கினியால் சாலையில் உருண்டு பிறந்ததால் போக்குவரத்து பாதிக்க ஏற்பட்டது. மாநகராட்சிக்கு உட்பட்ட 36வது வார்டு பூக்கார தெரு மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் ஓராண்டுக்கு மேலாகவே பாதாள சாக்கடை பிரச்சனை இருந்து வருவதாகவும் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக பாதாள சாக்கடை அடைப்பு ஏற்பட்டு கழிவு நீர் பூக்கார தெரு, முஸ்லிம் தெரு, மாதா கோயில் தெரு சாலையில் ஓடுவதாகவும் சாலையில் நடந்து செல்லக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகள் பொதுமக்கள் இதனால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பாக தலைமுறை மாமன்ற அலுவலகத்தில் முறையிட்டும் கவுன்சில் கூட்டத்தில் கூறியும் இதனால் வரை பாதாள சாக்கடை பிரச்சனை யாரும் வந்து பார்க்காததால் மாணவ மாணவிகள் உள்ளிட்ட பலருக்கும் நோய் தொற்று ஏற்பட்டு காய்ச்சல் ஏற்படுவதாகவும் மேலும் அந்த பகுதிக்கு குப்பை அள்ளக்கூடிய வாகனங்கள் வருவதே கிடையாது. வந்தாலும் ஒரு வாகனம் அதுவும் ஒரு முறையாக குப்பைகளை அள்ளுவதும் கிடையாது. இதனால் ஆங்காங்கே குப்பை கிடப்பதாகவும் கூறி மேலும் கழிவு நீர் குடிநீருடன் கலந்து வருவதாகவும் எந்த ஒரு அடிப்படை வசதியும் செய்து தரவில்லை. இது குறித்து மாநகராட்சி அதிகாரியிடம் கூறினாலும் நடவடிக்கை இழந்ததால் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவதாக கூறி மாமன்ற உறுப்பினர் கண்ணிக்கினியால் மற்றும் அப்பகுதி மக்கள் சாலையில் படுத்து உருண்டு திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு நிலவியது. உடனடியாக அந்த பகுதிக்கு வந்த காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுக்க செய்வதாக கூறி போராட்டத்தை கலைந்து சென்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.